கிட்ட சொல்லிட்டு ஜாலியா ஊரு சுத்த போலாம்டா டேய் மெட்ராஸ்ல கேர்ள்ஸ் பஞ்சமே இல்லடா எஸ் we get cold beer and warm girls டேய் வாங்கடா சீஃப் ஆஃபீஸர்ட்ட போவோம் எஸ் பாய்ஸ் நீங்க எல்லாம் வெளிய போயிட்டு வரலாம் ஆனா ஒரு சின்ன அட்வைஸ் பீர் சாப்பிட்டத தப்பு இல்ல ஆனா இது தமிழ்நாடு பொண்ணுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க பின்னிட போறாங்க ஓகே have a nice time boys गुड मॉर्निंग कैप्टन गुड मॉर्निंग विजय कैप्टन लास्ट में கேட்டு இருந்தேன் இந்த ட்ரிப் 3 மாசம் லீவ் வேணும்னு அந்த விஷயமா கேக்க வந்தேன் why 3 months ஏதா பொண்ணுன்னு பார்க்க போறியா இல்ல சார் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்காக தான் டியூட்டி பிரேக் பண்றேன் உங்க லீவை நான் ஏற்கனவே கிராண்ட் பண்ணிட்டேன் பட் டிசம்பர் 10th நீங்க சிங்கப்பூர்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிடணும் ஓகே ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி சார் அவசியம் வந்துறேன் பெஸ்ட் ஆஃப் லக் थैंक यू என்ன கைடு மச்சான் நான் ஒரு வாரமா பாக்குறேன் ஹார்பர்ல ஆணி வைக்க மாதிரி நிக்கிறேன் கப்பல்கார எவனு சிக்கலையா எங்க கப்பல்காரலாம் கசமனமா போட்டானுங்க சார் கைடு சார் கைடு பின்னாடி போனா கண்டுக்காம முன்னாடி போறானுங்க இன்னாத சேர்த்து அது ஒத்தவறாயா மணி எல்லாம் நைரோபின் போட்டுக்கிட ஆப்பிரிக்கா காரணர்கள் நினைக்கிறேன் கொஞ்சம் எழுவரன் வணக்கம் குட் மார்னிங் நமஸ்தே சார் சார் இவன் நைரோபி சார் எஸ் எஸ் அச்சோ பாட்டியமா தமிழா தெரியாதவனா இருக்கும் பக்கத்தியா போச்சு சார் ஐ குட் கைடு சார் அசோ மெட்ரா சார் ஓகே ஓகே யூ கோ தேங்க்ஸ் சார் குட் ஹோட்டல் குட் ரூம் குட் அச்சோ மீட்டர்ல நல்ல சூடு வச்சிருக்கல கிட்ட வராத பொசுக்கிடுவே 1 ரூபாய்க்கு ஓடுனா 7 ரூபாய் காட்டும் பரவாயில்லையா தாகம் மச்சான் சீக்கிரம் மீட்டர் சார் கரெக்ட் சார் மச்சான் சீக்கிரம் மீட்டர் போட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணு சவுக்ராஜ் நான் வந்து போறேன் கோ சார் கோ சார் திஸ் இஸ் வாட் பில்டிங் யூ நோ சார் ஐ டோன்ட் நோ ப்ரே 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 வை வை என்ன கேட்ட அப்புறம் மடையா திஸ் பில்டிங் பிட் இந்து டெம்பிள் ப்ரே லைக் திஸ் மச்சான் கல்யாணம் மாங்க மடையா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கோயில்ல தம்பி கும்பரம் பாரு ஏய் ஜாக்கிரத கெந்தி பூச்சின முட்டி முட்டி பேத்துறவா ஐ அம் சாரி சாரி யூ நோ திஸ் பில்டிங் சார் ஐ டோன்ட் யூ நோ சிவாஜி கணேசன் எஸ் எஸ் இஸ் எ கிரேட் ஆக்டர் ஹீ சவுஸ் ஓ வாட் இஸ் தட் எல்ஐசி என்னடா நான் ஏட கூடம கேள்வி கேட்டான் சிவாஜி கணேசன் வீட்ல ஏது எல்ஐசிங்கறானே செத்தா நல்ல மாட்டிட்டான் You know Shivaji sir? Lion of Indian cinema. Oh, Lion of Indian cinema. Nice, good. What a funny. Mosquito, mosquito. Hey, Sam, are you going to kill me? தெரியாதா ஊரே சம்திங் இருக்கு அங்க இருந்து இங்க வரைக்கும் எஸ் எஸ் யூ ஆர் ரைட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் நோ அதெல்லாம் புரியாத உனக்கு நல்ல சம்திங் மீன்ஸ் பிரசன்டிங் கிஃப்ட் கிஃப்ட் அச்சுகா சரி நான் ரூபாய் தனியா கவர்ல போட்டு வை திரும்பி வந்து வாங்கிக்கிறேன் அச்சுமா கம் கம் ஏயா வரவேற்பாளர லஞ்சத்தை வரவேற்கிறியா என்ன சொன்ன ஊரே சம்திங்ல இருக்கா உன்னை கவனிச்சுக்கிறேன் ஐயோ தமிழ்ல பேசுறான் குள்ள க்ளோ குள்ள க்ளோ என்னடா இவன் தான் பார்த்தியா ஆமா பார்த்து தமிழிலேயே பேசு
தமிழ்ல பேசுற. ஏண்டா முண்டோ சொல்கி மார்க்கறியா? வாட்? ஹி செட் ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். ஃபைன். தெங்கே நைரோபி. தம்பி நைரோபி. இவன் கூட சேர்ந்துட்டல்ல திருப்பிட்டுருவே. நீ ரொம்ப பேசுற. நான் சொன்ன ஐட்டம்லாம் கொண்டு வந்துட்டியா? கொண்டுட்டேனே. இந்த ரேடியோல பண்ணது பூரா இவனுக்கு சாப்பிட்டு நல்ல பாட்டு பாடுவான். இந்த நெய் ஐட்டம் பூரா உனக்கு நல்லா முழுங்க. எவன் அப்போட் சுத்து பாடா போகுது? அவன் அப்பண்டா. நைரோபி என்னாச்சு முண்டா? மை மதர் இஸ் திங்கிங். என்ன சரியாட்ட வளர்ந்திருக்கான் இவன் ஆப்பா இன்னும் நினைக்கிறான் ஒரே இருக்குல. இது பொற மாதிரி தெரியல எனக்கு. கரை வச்சு காரி காரி துப்புறான் இவனா? ஷே இவன் வவஸ்தகத்தவன்டா. இவனுக்கு அறிவே கிடையாது. இருந்தா கொஞ்ச நஞ்சத்தையும் கப்பல்ல வச்சுட்டு வந்தான். உடம்புதான் மாறு மாறு வளர்ந்திருக்கு. மத்தபடி வடிகட்ட முட்டோம் My mother is thinking. Sorry, mother is thinking. Papa, kandra to nikale. Ye marka na, or Nairobi kar. Tamil, oru vaatta kuda theriyadu. Ana kaasu, nare inya vachirka. Kavaliye parada. Kautodra, pod ma. Adi thang loone yana. இது வேணாம் தவாரே இப்பவும் வந்துருவான் அவங்க கிட்ட ஒண்ணு மகாச்சு பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கிறதா சொல்லிட்டேன் நான் ஓடிடுவேன் அப்புறம் நீ என்ன செய்வியோ அவம்பாடு உம்பாடு கம் சார் கம் 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 புஷ் திஸ் யூ சோ டயர்ட் சார் ஷீ இஸ் மசாஜ் பாடி பெயின் கோயிங் யா யா வேர் யூ கோயிங் ஐ அம் ஹெட்டட் மிருகா சார் கோயிங் கமிங் குட் பாய் குட் குட் வாட் ஓ வெயிட் வெயிட் Mustard. No, no, leave me, please. செய்வேன் புருஷனியே வருத்தவளாச்சே என்ன கைய
இப்ப போறேன் நான் அங்க போய் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கும்பல் கிட்ட இந்த வேப்பண மந்திரம் எல்லாம் சுத்த டூப்புன்னு சொல்ல போறேன் ஏ கிளிச்ச போடா கிளிக்க தான் போறேன் பாரு கை மாறி போச்சு பின்னமா இங்க ஆவாலி பையனுக்கு என்ன நீ அவன் ரெடி சுத்திட்டு இருக்கனே நான் எப்ப சுத்தினா ஏயா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல குழந்தைக்கு ட்ரெயின் ஓடுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே ஒரு பொம்பளை உங்கள ஏமாத்திட்டு இருக்கா அவளுக்கு வேப்பண மந்திரம் தெரியாது எச்சல மந்திரம் தெரியாது போறே பாவி ஐயா 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 நீங்க உட்காருங்க ஐயா எனக்கு மந்திரம் எல்லாம் நல்லா தெரியும் ஐயா என்ன கண்டா பேய் பிசாசலாம் ஓட்டமா ஓடுயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவள கண்டு ஓடுனது இவ புருஷன் மட்டும் தான் அதுவும் இவ பேய்ங்கறதால இவளுக்கு ஒண்ணு தெரியாது போங்க ஐயா ஐயா உட்காருங்க ஐயா நான் மலையாளத்துல இருந்து மந்திரம் கத்துக்கிட்டு வந்தவ ஐயா எங்க இருந்து மலையாளத்துல இருந்து எங்க ஒரு மந்திரம் சொல்லு பாப்போம் அடே வெளிய சொல்லப்படாதடா ஏன் கெட்ட வார்த்தையா கெட்ட பயலே மந்திரத்தை வெளியில சொன்னா பலிக்காதடா நான் சொல்ல ஒண்ணு தெரியாதயா போறேன் ஐயா தேவி அடே வேணும்னா நான் செய்ய மாட்டா மந்திரத்தை உன் காதோட சொல்றேன்டா நான் கேட்டு சொல்றேங்க வா அடே கெட்ட ராஸ்கோல் என் பொண்ணை எப்படி வேணாலும் காதல் பண்ணிக்கலாம் என் பொழப்ப கெடுக்காதடா ஐயா பெரியவங்களே உண்மையிலேயே இந்த அம்மாவுக்கு மந்திரம் எல்லாம் பிரமாதமா தெரியும் எல்லாம் உட்காந்து அவசரப்படாம ஆரம்பம் உங்க வியாதிகளை குணப்படுத்திட்டு போங்க அருமையான மந்திரவாதி நான் போய் மணல் தட்டிட்டு வரேன் என்ன பண்ணுவேனா ஐயோ என் பொண்ண என்ன பண்றான்னு தெரியலையே இந்நேரம் என் பொண்ண என்ன பண்றான்னு தெரியலையே தெரியலையே எனக்கு ரொம்ப குளிருது பரவாயில்லை நான் தான் சூடா இருக்கனே ஏ ராணி உன குளிர் போறதுக்கு ஒரு நூதனமான விளையாட்டு சொல்லி தரேன் என்னது இது அந்த விளையாட்டுக்கு பேரு கச்சமுச்சா கிச்சிகிச்சான் பேரு எப்படி இருக்கு அது எல்லாம் உனக்கு புத்தம் போட்டு சொல்லுமே இப்ப நான் செஞ்ச கச்ச இது கச்சா இது முச்சா இது லுச்சா எதுடா எதுடா என்ன சரி ஆந்திரமா நீ தானமா தொட சொன்ன அது அப்பா இப்ப தொட்ட என்ன செய்வ சொறுப்பால் அடிப்ப வேப்பலையும் அடிக்க முடியல நீ செருப்பால் அடிப்பிய மறுபடியும் போய் மந்திரம் எல்லாம் டூப்னு சொல்றவ பாட பொண்ணவும் பொழப்பு போடும் பாட ஏன் பொழப்பு கேடுறது என்னடா இப்ப பாரு யோ வாயா வா துர்நாற்றம் வரும்போதே தெரியும் நீதான் அப்பா மகனே இங்க என்ன பண்ற கரக்கல் அடிக்கிறதுக்காக கடல் பக்கம் வந்தேன் காதலிக்கிறதுக்காக கூட்டிக்கணும் காதலா ஆமாண்டா பாருடா ஐயோ என் சின்ன சிங்காரம் சுந்தரி ஐயோ என் சாரா சக்கரவர்த்தி மாறா வனிதாமணி பட்ட பரந்தாமா மாந்திரிக மாரியாத்தா கலக்க கண்ணாயிரம் ஆயத்து தங்கம்மா ஏ ஆசில் வைதிகரா அவளை தீண்டாதரா ஏ அவர் என்ன கட்டிக்க போறார் கட்டிக்க போறியா இது என்ன தக்கரமோ ஆமாடா கட்டிக்கிறேன் போற எனக்கு மந்திரம் தெரியாதுன்னு எல்லாத்தையும் சொல்றேங்கிறியா இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன் நீ சொல்லு ஏன் பொண்ணு நீ கட்டிக்க போற நீ எனக்கு மருமகன் திட்டம் போட்டு ஒரு செட்டப் பண்ணா நீ என்னைய செட்டப் பண்ண பாக்குறிய அதுக்கு வேற ஆள் பாரு அப்போ அப்போ இல்ல பயலுவா அப்பனையும் மவனையும் ஒரே சொருப்பால் அடிப்பேன் என்ன இப்படி ஒரு குண்டு போட்டு போற செண்டு கொஞ்சம் இருங்க இதோ வந்து அட்ரஸ் கரெக்ட் தான் 204 கனவு பூட்டி இருக்க பூட்டின வீட்டை தேடுறானுங்க ஏப்பா யார தேடுற இங்க செல்வி குடியிருந்தாங்களே அவங்க தேடி வந்திருக்க ஓஹோ செல்வி தேடி வந்திருக்க அந்த பொண்ணுக்கு நீ என்ன வேணும் அண்ணன் சில பேர் பகல்ல அண்ணனா இருப்பாங்க ராத்திரில அத்தனா மாறிடுவாங்க நீ எப்படி என்னடா சொன்ன பொறுக்கி பயல ரோஷம் விட்டு வந்தா போதுமா அந்த பொண்ணு ஒரு ஓடு நாளே அதான் சொன்னேன் இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன நாக்கை புடுங்கி நாய் போட்டுடுவேன் அட்டே சாத்தே இது எங்க பக்கத்து விட்டு பண்ணாட ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா பேசுற கேவல பையன் நீ துடியாரத்துல கூட சட்டம் போடா
ஆமா நீங்க எந்த செல்வியை தேடிட்டு வந்தீங்க இந்த செல்வி ஆ இது எங்க வீட்ல குடி இருந்த பொண்ணாச்ச கொஞ்சம் அப்படி வா அந்த பொண்ணு எங்க வீட்ல குடி இருக்கும்போது எதுக்குங்க கூடவே ஒரு வில்லங்க என் ஃப்ரெண்ட் 130 சைஸ்ல ஒரு கைத்தடியா உங்களுக்கு எதுக்குங்க டேய் அப்படி போயேடா சாரா நெடி தாங்க வரண்டா ஏங்க இந்த பையனுக்கு என்ன வயசு 46 அப்பா அப்ப அண்ணன் செல்வேன் தங்கச்சி அவளை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்களா தம்பி தங்கச்சிய பத்தி தகவல் வேணும்னா கொஞ்சம் நீராகார செலவாகும் புடிங்க சொல்லு தம்பி ரொம்ப தள்ளுது உட்கார் பேசு வாங்க தம்பி செல்வைய பத்தி புனித விவரம் தரக்கூடியவன் ஒத்தனே ஒத்தந்தான் அவன் பேரு வித்யாசாகர் அவர் எங்க இருக்காரு இப்போ பாக்கலாமா தம்பி உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் நான் கேக்குறதுக்கு பதில் ஒருவர் தெரியும் டாபிச்ச நாளைக்கு சிங்கப்பெருமாள் கோயில்ல செண்ட் கமலத்தோட மவர் ராணியோட டான்ஸ் கச்சேரி நடக்க போகுது நீ அங்க வா கமலத்தோட மவர் ராணியோட அந்த வித்யாசாகர் போய் ஆடுவான் அவனை உனக்கு காட்டுறேன் அப்புறம் நீயாச்சு அவனாச்சு நான் கண்ட கண்ட ஆம்பிளைய கட்டிக்க மாட்டேன் அவன் உத்தியோகம் தெரியாம நான் ஒத்துக்க மாட்டேன் மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் Thank you.
எனக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். நான் விஸ்வநாதனை பார்க்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் அவர் இல்ல. எங்கன்னு கேட்டதுக்கு அவர் இங்க வெளியூர் போயிருக்கறதா உங்க தங்கச்சி சொல்லிச்சு. எங்க ஊர் போயிருக்காங்க? கேட்டேன், அவங்க சரியா பதில் சொல்லல. அப்புறம் பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள உங்க தங்கச்சி யாருக்கிட்டயும் சொல்லாம ராத்திரியோட ராத்திரி வீட்டை காலி பண்ணிடுச்சு. அநேகமா அவங்க வீடு மாத்தி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு செய்யறேன், நான் உங்களுக்கு விஸ்வநாதன் ஆபீஸ் அட்ரஸ் தரேன், அங்க போய் விசாரிச்சு பாருங்களேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, யாராவது காப்பாத்துங்களே. ஏன் சார், என்னாச்சு? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில என் மகளை நாலு ரவுடி பசங்க தூக்கிட்டு போறாங்க ஐயா. கோயிலுக்கு போற வழியா? அது கண்டிப்பா அந்த மன்னார் குப்பத்து ரவுடிகளா தான் இருக்கும். அவனுக்கு வம்புக்கு போனா பாலம் பாலமா அறுத்து பண்டல் கட்டுவானுங்க. என்ன விடுங்க சார். சார், நீங்களாவது வந்து காப்பாத்துங்க சார். சார், இவ்வளவு கெஞ்சி கேக்குறனே உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையா சார்? உனக்கு ரசனையே இல்லடா. இந்த பொண்ணோட அழக ரசிக்கணும்னா அவ துணி பீஸ் பீஸா போ. இங்க ஒரு பெக் போட்டா அங்க ஒரு பீஸ் போகணும். புரியல? ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாத்தையும் எடுத்துருங்க. Thank you.
அப்பதான் சுத்தி மயக்க வரும் தூக்குங்க உட்காருங்க ஆமா விஸ்வநாதன் சாரியா தேடி வந்தீங்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் ஒட்டு கேட்டனே எப்போ அப்படிதானா ஆமா யோ இந்த தீனி பண்டாரம் பேச்ச மட்டும் நீ நம்பாத விஸ்வநாதன் சார் நம்மளுக்கு ஒரு தோஸ்த் அந்த ஆள் வேற வேலைக்கு ஒசரம் போகல ரொம்ப நாளா அந்த ஆளு குழந்தை இல்லாதது ஒரு குறையா இருந்தது தான் புண்டாட்டி கூட கோயில் குளத்துக்கு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூப்பா ஆ தேங்க்யூவா இவ்வளோ நேரம் பேசுன ஒரு அஞ்சோ பத்தோ கொடுக்க கூடாது முண்டோ ஐயோ ஓடி போயிட்டாலாம் எல்லாரும் பேசிக்கிறாங்க இது மட்டும் தான் தெரியுமா உனக்கு பக்கத்து விட்டு ஆடிட்டர் மக விஷயம் அது தெரியாம இருக்குமா இருக்கு அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கல அபாஷன் பண்ணிட்டாளா என் பொண்ணு பண்ணிக்கலையே என்னது அபாஷனா கல்யாணம் பண்ணிக்கலையேன்னு சொல்ல வந்தேன் அக்கா உன் மருமகளுக்கு நல்ல வார்த்தை சொல்ல கூடாதா ஏண்டா என்ன என்ன குடுகுடுப்பக்காரி நினைச்சுக்கிட்டியா பிஞ்ச துணிய வாங்கிட்டு நல்ல வாக்கு சொல்றதுக்கு நான் ரிட்டையர் தாசில்தாரோட வைஃப்டா பீச்சிக்கோ வந்து நிக்கிறது ரிப்பேர் பண்ணு ஏன்பா என்ன விட்டா உங்களுக்கு வேற டாபிக்கே கிடையாதா குருபாதோ அவளை படிக்க வச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா இன்னும் என்னதான் பண்ணணும்ங்கற கணத்துல குதிக்கணும்ன்ற அட நீ வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன் தப்பா இந்த கல்யாணம் பச்சை எடுத்தீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தன் இருந்திருந்தா நேத்து உனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து அவன் உன்னை காப்பாத்திருப்பான்ல ஆமா நீங்க முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காத காரணம் சொன்னா எப்படி எது எதை சொல்ற நம்ம கோயிலுக்கு போனமே அத முட்டாள்தனங்கறியா நான் அத சொல்லல நேரத்தோட போயிட்டு நேரத்தோட திரும்பி வந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்றேன் காட்டியா இப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு அப்பாவும் என்ன மாதிரியே உன்ன மாதிரியே இதே மாதிரி விசிறி மடிப்பு அவனும் விசிறி மடிப்பு தான் அந்த பொண்ணுக்கும் அம்மா கிடையாது
அவனும் ஒன்ன மாதிரியே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். கோயம்புத்தூர் அத்தை சொல்றத உத்து கேட்டுக்கோ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கடைசியில என்னடான்னு பார்த்தா தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வெளியில அனுப்பிச்சுட்டு இவன் வெப்பாட்டிய கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கான். அப்பா உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்ட பாரு, என் புத்திய சோட்டால அடிக்கணும். எதால அடிக்கணும்? சோட்டால அடிக்கணும். கல்யாண பேச்சு எடுத்தாலே அவ பயப்படுறா, அந்த குறையை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்கறீங்க? நீங்க எப்படியாவது என் மக மனச மாத்தணும். நான் உங்க மக மனச மாத்துறது சார், இது புரியல சார். அவரோட பொண்ண காதலிக்க சொல்றேன் சார். கரெக்ட், புத்திசாலி புள்ள. இதெல்லாம் கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிற பொறுக்கி கைய கொடுங்க சார். தன்னோட பொண்ண காதலிக்க சொல்லி கேட்டு கட்டு நானும் பேதா அலைய அப்பன இப்பதான் சார் முத முதல்ல பாக்குறேன். நானே இப்பதான் பாக்குறேன். என்ன நேரம் அப்படி? என்ன சார் சொல்றீங்க? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் சொந்த வேலைங்க இருக்கு. என்ன விட்டுடுங்க, வேற யாரையாவது பாருங்க. உங்க மேல ஏற்பட்டிருக்கிற அபிப்பிராயம் வேற யாரு பேர்லயும் எனக்கு ஏற்படல, ஏற்படவும் முடியாது. அதனாலதான் என் வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட மேட்டரை சொன்னேன். பிளீஸ் எப்படியாவது சால்வ் பண்ணுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சொன்னல, என்ன விட்டுடுங்க சார். நான் சொல்றேன் விஜய் சார், அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார். நீங்க முட்டை அவருக்கு உதவி செய்யல என்ன உங்களுக்கு மனசாட்சியா இல்ல? டேய் சேது டேய், சும்மா சார். சார் நீங்க கவலையே படாதீங்க, அவர் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாளை காலையில 10 மணிக்கு நீங்க சாக போறீங்க. அட பாவிங்களா, உழைக்கிறதுக்கு வழி கேட்டா தாகறதுக்கு வழி சொல்றீங்களே. நடிப்புதா சார், செட்டப் பண்ணிடு, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். நடிப்பு தானே பிச்சு உதறம் பார். ஒரு சின்ன விஷயம், நாங்களும் பிச்சு உதறம் பார். ஐயோ டாக்டர், ஓஹோ இன்னும் சமயம் கூப்பியா? என்னம்மா இந்த குலுக்கு குலுக்குற? ஐயோ இந்த விஜய் பண்ண தப்பு என்ன தெரியுமா? கண்ட கைலாசங்களை எல்லாம் கூப்பிட்டு அதுகளுக்கு டாக்டர் டிரெஸ் போட்டு மேக்கப்பையும் போட்டு விட்டுட்டாரு. இவனடா காலையில 500 ஏத்திட்டான், கருவாடு வாசனை தாழ முடியல. உங்களுக்கு பிரத்யேகிச்சு கவரதே இருக்கு, ரொம்ப பேட்டுங்க கோச்சிட்டு போயிடுவோம் தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு நிமிஷம் வாங்க.
சித்ரா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள்ல இருந்து ஹார்ட்ல கோளாறு இருந்திருக்கு. அது அவரே டெபைன் போனாரா? இன்னைக்கு என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது எங்க? மவுண்ட் ரோட்ல என்ன டிராபிக்? ஓஹோ டிராபிக். நான் ஏதோ ஒரு வேலைய அந்த பக்கம் போயிருந்தே போய் பார்த்தா உங்க அப்பா கார் தட்டு தடுமாறி கார் ரோட சுத்தி சுத்தி வருது. இரத்தாப்புல சங்க லாரி ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு சம்மர் சால்ட், ஒரு லீப். கார்ல உட்கார்ந்த டாக் பிரேக் போட்ட தான் அப்பா வெளிய தள்ளினேன். இப்போ நிமிஷம் பார்த்தப்புற உடம்பல அப்படியே ஆடுது. யார் தெரியுமா? கண் கண்ட தெய்வம், தெய்வத்தின் தெய்வம். இவர் இல்லைன்னா உன் கண்ணால உங்க அப்பாவை நீ பார்த்திருக்க முடியாதுமா. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி என் உடம்ப பாத்துங்க சார். இல்ல சார், நிறைய வேலை இருக்கு, போனோம். சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். அடம் பிடிக்கிறீங்களே. அவர் கையை பிடிச்சு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கம்மா. கை கொடுங்க, கையை நீ கொடு. உங்களை பார்த்த பரதாமா இருக்கு. சரி அம்மா, என்ன ஒரு சின்ன டிஃபெக்ட்னா, யார்கிட்ட அவர் பழகினாலும் விழுந்து விழுந்து நெருங்கி பழகுவார். அந்த பழகத்தை நீ தப்பா நினைக்காதம்மா. நீங்க விழறீங்களா, பழகறீங்களா? விஜய், நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். சித்ரா, அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் பேசி என் நெஞ்ச தொடாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க குடும்பத்துக்கே கடவுள் மாதிரி. சித்ரா, நீங்க ரொம்ப தப்புறீங்க. ரத்தம் அருவியா போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பெட் போனா உயிரே போயிடுமே. மறந்து மறந்து ஐயோ, மருந்து காணுமே, மருந்து காணுமே. தலை சுத்துதே. எங்க உங்களுக்கு தலை சுத்துதே? எனக்கு இல்லங்க, உங்களுக்கு. இங்க எனக்கு தலை சுத்தல. நீங்க போய் சொல்றீங்க. இப்படி ரத்தம் கொட்டோ கூட கொட்டிருக்கு. ரத்தம் என்ன பண்ணும்? இல்லங்க, இல்ல ஆமாங்க, என்னால தெரியுதுங்க. உங்களை தொடக்கூடாது. கல்யாண மகார பொண்ணு தொடக்கூடாது. பாவம் தான் என்ன பண்ணுது? ஆமா, இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, தூக்கிட்டு போயிட்டு. அதான் ஏங்குறேன். அது ஆப்பிள் கட் பண்ணும்போது வெள்ளை கட் பண்ணிக்கிட்டாங்க. ரத்தம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிச்சு, மயங்கி விழுந்து கிடந்தாங்க. மருந்து போட போறேன். மயங்கிட்டான்னு சொல்றான். அவன் கொட்ட கொட்ட மூச்சிட்டு இருக்கா. இதுல ஏதோ இருக்கு. என்னது, எட்டு மாசத்துல புள்ள பத்துட்டாளா? அதே பெருசு. நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள உறவை கேட்டீங்கன்னா அசந்தடுவீங்க. அவ்வளவு அதிகமா? அதுல ஒண்ணு எடுத்து விட. சித்ரா வர, சித்ரா. எங்க சித்ராவுக்கு என் மேல காலப்படுத்துங்கதான் தூக்கமே வரும். நான் ஒரு நர்சிங் ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இல்ல, ஸ்பெஷல் வார்டுல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் ஆனா. அன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி. அவன் இல்ல, என்ன பெல் அடிச்சு கூப்பிட்டான். ஐயோ, போனியா போனியா? அப்புறம் அப்புறம் அவன் இல்ல, என்ன கைய பிடிச்சி மேல போட்டுக்கிட்டான். ஐயோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் அத கரண்ட் போயிடுச்சுதா? போனா போது, நீ மேல சொல்லுமா. கரண்ட் வரட்டும், அப்புறமா சொல்றேன். ஐயோ, கரண்ட் வர வரைக்கும் நான் இருந்து கேட்டே போறேனே. அப்ப இருங்க, கரண்ட் வரட்டும், நடந்ததெல்லாம் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். அத்தை, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? நான் எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா? கொஞ்சம் ஜிப்பா ஊத்து விடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க விஜய பத்தி
ஐயோ ரொம்ப தங்கமான பையன் ரொம்ப அழகு எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல போனாட்ட நீங்களும் உங்க டேஸ்டும் உங்க கிசு கிசு சொல்றவங்களதான் பிடிக்கும் நேரத்தை தள்ளி போற இப்படி திருப்பி கட்டிப்படு கட்டி பிடிச்சிருவேன் அத்தை லைட் ஆஃப் ஆயிடுச்சா மாடியில இருந்து கீழே இறங்கி வரும்போது அப்பா எனக்கு ஒரே பயமா போச்சு எங்கயோ பார்த்து விட்டுட்டேன் அழகே பண்ணலையே பயப்படாத அப்படியே கட்டி பிடிச்சி ஒண்ணா சேர்த்து கொண்டு போயிடுறேன் வா இத பாரு நீச்சல்ல ரெண்டு விதம் ஒண்ணு குப்பரை படுத்து அடிக்கிறது அதாவது நிலத்தை பார்த்து அடிக்கிறது இன்னொன்னு மல்லாக்கு படுத்து அடிக்கிறது அதாவது ஆகாயத்தை பார்த்து அடிக்கிறது உனக்கு எது பிடிக்கும் எனக்கு மல்லாக்கு நீச்சல் தான் பிடிக்கும் அப்பாடி ஏ ஏ ஏ ஓ எனக்கு நீச்சல் தெரியாது இத மல்லாக்கு படுத்து அடிக்கிறேன் சொன்னா உனக்கு தெரியாத உனக்கு ஐயோ ஐ அம் சாரி ஐ அம் சரடா கண்ணா கோச்சுக்காத வா இப்ப என்ன பண்ற ஐயோ ஐயோ நீ இப்படி தூக்கி தூக்கி போறீங்க நான் எங்க தூக்கி தூக்கி போறேன் உடம்பு அப்படிமா ஒளிக்கி 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 போது பாய் அது புடி இங்க படுத்துக்கோ உனக்கு யாரும் விரோதிங்க இருக்காங்களா அவங்க நினைச்சிட்டு டன் 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 அடி 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 என்ன சித்ரா 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 சித்ரா
நீச்சல் அடிக்கிறது ரெண்டு விதம். ஒண்ணு தண்ணிக்கு மேல அடிக்கிறது, ஒண்ணு தண்ணிக்குள்ள அடிக்கிறது. ஐயோ அப்படியா? வாங்க தண்ணிக்குள்ளே அடிப்போம். அடிமுந்தானை பந்தாட வந்தாடும் சிந்தாமணி தனியே என் நிதம் பத்தினியே இளமொட்டாகி பூவாகி காயான செம்மாங்கனே கிளியே என் மந்தரி சுந்தரியே அடிமுந்தானை பந்தாட வந்தாடும் சிந்தாமணி கனியே என் நிதம பத்தினியே இளமொட்டாகி பூவாகி காயான செம்மாங்கனி கிளியே என் மந்தரி சுந்தரியே காவேரி நீராட்டமா பாடி கஸ்தூரி மனாட்டமா காவேரி நீராட்டமா பாடி கஸ்தூரி மனாட்டமா ஆத்தோரன் காத்தாட ஆனந்த கூத்தாட வளைக்கரம் அனைத்திட வரலாமா ஒருத்தர் வீட்டை மாத்திட்டாங்க
ரெண்டு மூணு மாசமாவே சிட்டில நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ராயபுரம் பீச்சில புருஷனால கைவிடப்பட்ட ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. சார், அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன நேரம்? என்ன வயிறோம்? பாத்தப்படாதீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கால்ஃபார் பண்றேன். மாம்பழம் ரயில்வே டிராக்ல ஒன்றரை மாசத்துக்கு முன்னால ஒரு ஆணும் பொண்ணு விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லவல்ல, பட் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்லையா? எதுக்கு அடுத்த வாரம் வாங்க, இதுக்கிடையில ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன். தெரியும் வெள்ளிக்கிழமமா ரொம்ப நல்ல நாள், விஜய்க்கும் என்னுடைய மகளுக்கும் நிச்சயம் பண்ண போறேன். நல்ல விஷயம் சொல்றப்ப அவசரமா ஏன் ஐயோ சொல்ற? நீங்க தான் சம்பந்தி வீட்டுக்காரர். குருவாதம், என்ன அடுப்புல ஊத்துடு, காய்ச்சிடுறேன். எதை போச்சியா? வேற எதை காய்ச்சுவானோன்னு. மாப்பிள வந்துட்டார? மாப்பிள்ளையா? சரி சார், வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் என் மகளுக்கும் நிச்சயம் வச்சிருக்கேன். சித்ரா ரூம்ல இருக்கு. மாப்பிள போற வேகத்தை பார்த்தா நிச்சயதாவல வேண்டியது இல்ல, கல்யாணத்தையே டைரக்டா வச்சுக்கோன்னு சொல்வார் போல இருக்கே. சித்ரா, நம்ம நிச்சயதார்த்தம் ஏற்பாடு நடந்ததுக்கு தெரியும்ல? இவர் மாதிரியா இருக்கு. இது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? என் கூட பழகினது, என்னை காதலிச்சது எல்லாமே பொய்னு சொல்றிய? இல்ல, உங்க மேல எனக்கு ஏற்பட்ட காதல் உண்மையானது. ஆனா கல்யாணம்னால எனக்கு பயமா இருக்கு. விஜய், வேடிக்கை இருக்கு. சித்ரா, என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற. சரி, நான் கேக்குறேன், கல்யாணம் ஏன் பயப்படுற? காரணம் இருக்கு விஜய். திருச்சியில நான் படிச்சிட்டு இருந்தப்போ ஒருத்திய ரூமிட்டா இருந்தா, சொந்த சகோதரிய விட என் மேல உயிரையே வச்சிருந்தா. அவளுக்கு கல்யாணம் இருக்கும்? ஆமா. புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பா? கொடுமைப்படுத்துவது மட்டும் இல்ல, அவளை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். சரி சித்ரா, அவளுக்கு அப்படி ஆச்சுன்னா உனக்கும் அப்படி ஆகும்னு நீ ஏன் நினைக்கிற? சரி, நான் கேக்குறேன், கல்யாணம் ஆனவங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையன்னு சொல்றிய? நான் அப்படி சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தியோட வாழ்க்கையில ஏற்பட்ட கொடுமை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் கல்யாணனாலே வெறுக்கிறேன். அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன குழப்பமோ, என்ன பிரச்சனையோ, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ தெய்வத்துக்கு சமமானவன், கலகலான வாய் வலிக்க பேசுவான். ஆனா இப்ப அவ வாயே திறக்காம ஊமையா இருக்கானா? அதுக்கு கல்யாணமும் அதனால வந்த புருஷனும் தான் காரணம். சித்ரா, இப்படி கூட இருக்கலாம், அவ புருஷன் துரோகம் பண்ணிருப்பா, அந்த அவமானத்தை தாங்காம கூட ஓடி போயிருக்கலாம் இல்லையா? விஜய், இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தா அவங்களை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். இவ முகத்தை ஒரு தடவை பாருங்க, அதுக்கப்புறம் இவளை பத்தி உங்களால தப்பா பேச முடியுமான்னு நான் பாக்குறேன். செல்வி, செல்வி, உங்களுக்கு தெரியுமா? செல்வி என் தங்கச்சி சித்ரா, என் கூட பிறந்த ரத்தம். இவ்வளவு தான் இத்தனை நாள் தேடி அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எங்க இருக்கா? எப்படி இருக்கா?
சொல்லு சிதா சொல்லு. தனியா வரல, ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். அதோ பார். தங்கச்சிக்கு யாரோ ஏற்படுத்திருக்காங்க, என்ன காரணம் கண்டுபிடிக்கிறேன். உத்தரவுப்படி அவளுக்கு தெரியாம ராப்பகலா கண்காணிச்சிட்டு வந்தாங்க. புதுசா வந்தவங்கிட்ட செல்வி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவன் தான் அவளை பேச வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றான். பாவம், இந்த பாறையில எத்தனையோ யானைகள் மோதி இருக்கு. அப்படி மோதின யானைகளுடைய எலும்புகளை பிளந்து நீ கழுகு கூடுகட்ட பொறுக்கிட்டு போறத பார்த்தவனா? இப்ப இந்த பூனை மோதுறத நினைச்சாத்தான் பரிதாபமா இருக்கு. உடனே வீரன் வந்து என்ன பார்க்க சொல். வாமா செல்வி வா. ஓ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா? கொஞ்சம் இந்த அம்மாவை அனுப்பிச்சுட்டு ஐயோ, மேல ஒண்ணு போயிட்டானம்மா. வரேன் செல்வி. செல்வி இந்தாம்மா. அந்த பொண்ணு படம் கொடுத்துச்சு, என்ன வேணும் கேட்கல,
நீங்க ஏதோ கட்டி கொடுத்தீங்க பேசாம வாங்கி போயிடுச்சு நீங்க என்னங்க அந்த பொண்ணு கள்ள கட்டி கொடுத்தாலும் பேசாம வாங்கிட்டு போவும் வாயை திறக்காது ஏன் அந்த பொண்ணு ஊமையா பேசிக்கிட்டு அந்த பொண்ணு தான் சொல்றாங்க புருஷன் அர சரியில்ல விட்டுட்டு ஓடிட்டான் பாவங்க அந்த பொண்ணு நம்ம ஊர்ல தான் தங்கி இருக்குது ஏ சார் எதுக்கா இதெல்லாம் கேக்குறீங்க முனியாண்டி ஊருல ஓடிட்டு இருக்கறா अंगेपोदा विश्वनाथन 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 मर्याद कैलास मनिचिंगा Oh, my God.
கத்திரிக்காய் குழம்பு வெண்டைக்காய் கூட்டு கேரட் அப்பளம் இந்த புள்ள வைக்கல ஒண்ணு செய்யலையா கழிக்கிறதுக்கு ஏதாவது இந்த கேட்டா புரட்டாதி மாசம் கிருத்திகை ஏகாதசி அப்படி அப்படியே இருந்த இப்படி ஒரு மௌன கோட்டைக்குள்ள உன்னை நீயே சிறை வச்சுக்கிட்டு ஏமா நீயும் வேதனைப்படுற என்னையும் துடிக்க வைக்கிற உன் புருஷனை பத்தி ஊரே தப்பா பேசுது ஆனா அவன் எவ்வளவு நல்லவன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது தெரிஞ்சிருந்தும் நீ மௌனமா இருக்க கொலையும் செய்வாள் பத்னிங்கிறது உண்மைதான் அப்படி புருஷனைய கொலை செய்யக்கூடியவ அண்ணனை மட்டும் விட்டுடுவாள இதுல ஒன்னும் விஷயம் கலக்கலையே समर्पण तंगे मलिकाले मौन कले ताले मल्लिगे चिरिपाले मौनम कलेताले அண்ணனின் மனம் குளிரும்
அண்ணனின் மனம் குளிரும் சிரித்தாளே சிரித்தாளே துயரென்றால் எனக்கும் பொருந்தாதோ உனக்கோ துயரென்றால் எனக்கும் பொருந்தாதோ நீ வந்த தாய்மடியும் நான் வந்த மடிதானே நீ வந்த தாய்மடியும் நான் வந்த மடிதானே இருமலர் பூத்ததுவும் ஒரு மரக்கிளைதானே ஒரு மரக்கிளைதானே தங்கச்சி சிரித்தாளே செவ்விதை விரித்தாளே மல்லிகை சிரிப்பாளே மௌனம் கலைத்தாளே எதற்காக எனக்காக நல்லா தூங்கிட்டா எனக்கு தூக்கமே வரல வாங்க இப்படி கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் என்கிட்ட பேச மாட்டீங்களா உங்களை பேச வைக்கிறேன் பாருங்களேன் உங்க முகம் இருக்கே ரொம்ப கடையான முகம் ஆனா இப்ப பாக்குறது கூட சகிக்கல இஞ்சி திங்கிற குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கு ஆம்பளைங்களுக்கு மார்பிள் அடர்த்தியா முடியிருந்தா அழகா இருக்கும் இங்க ஒண்ணுமே காணும் நீங்க ஆம்பளையே இல்லையா இடுப்பு வி ஷேப்ல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க என்னடானா யூ ஷேப்ல இருக்கு முகத்தை பத்தி சொல்லியாச்சு மார பத்தி சொல்லியாச்சு இடுப்ப பத்தி சொல்லியாச்சு இன்னும் எதை பத்தி சொல்லலாம் சித்ரா செல்வியால எப்படி பேசாம இருக்க முடியுதுன்னு நினைச்சு நானும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியுமான்னு பார்த்தேன் முடியல பாவம் அவளால எப்படி முடியுது ஐயோ ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க அவரை எங்க குடும்பப்படுத்துறீங்க அவரை குடும்பப்படுத்தாதீங்க அவரை கஷ்டப்படுத்தாதீங்க எங்க எங்க நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க எங்க எங்க நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க நீங்க எங்க கோர்ட்ல போய் சாட்சியம் சொன்னீங்க வேண்டாம் வேண்டாம் விஜய் என்னங்க அது புது கவர்மெண்ட் உத்தரவு அகர வரிசையில பேரெல்லாம் அடுக்கி வச்சிருக்கோம் பேர் என்ன ரத்னம்பொடி பொடி பையனா இல்ல சார் ஆறு பேர் விஸ்வநாதன் விஸ்வநாதன் நீ வரிசையில தான் இருப்பான் சரி கண்டுபிடிச்சுன்னு வரேன் என்ன பேர் சொன்ன விஸ்வநாதன் சார் ஏன் கத்துற எனக்கு என்ன காது செவிடா ஏதோ பேர் சொன்னி என்னது உண்மையே கேட்டேன் பையன் பேரு மூதேவி விஸ்வநாதையா மூதேவி விஸ்வநாதனா அது முதலையே சொல்லப்படாதோ ஆ
பூந்தமல்லியை சேர்ந்த பாபுங்கிற ஒருத்தருக்கு எதிராக ஒரு கற்பழிப்பு வழக்கில் இவர் சாட்சி சொல்லியிருக்க. இவருடைய சாட்சியை அடிப்படையா வச்சுதான் ஜட்ஜ்மெண்டே கொடுத்திருக்காங்க. அந்த பாபு எங்க சொல்ல முடியுமா? ஓ சொல்ல முடியுமே. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கார். தேங்க்யூ. இப்ப என்ன பண்ண போறோம்? ஜெயிலுக்கு போக போறோம். கற்பழிக்க போறோம். என்ன தலையாட்டு எனக்கு புரியுது. இவ்வளவு லேட்டானா? எனக்கு புரியுது. என்ன பண்றது? சும்மா மணி அந்த பொண்ணை கற்பழிக்கிற மாதிரி இவர் ஆக்ட் பண்ண போறாரு. ஆக்ட் தான் பண்ண போறீங்களா? நான் உங்களை என்னமோ ஆம்பளைங்கன்னு நினைச்சேன். தெரியாம தெரியாம சொல்லிட்டு தெரியாம சத்தியமா நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்க தான். சரி எதுக்காக ஆக்ட் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். இவர் கற்பழிக்கும் போது நீ அங்க போய் நில்லு. ஒரு லெவல் வந்த உடனே ஓர கத்தி போலீஸும் ஊரையும் கூட்டு. ஊரத்தானே கூட்டிடுறேன். அக்கா என்னப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா வெற்றிகரமா கற்பழிப்ப. எந்திரி நீ போமா போ. நீ போ, நான் அப்புறம் வரேன். ஊர கூட்டலாமா? செருப்பால் அடிப்பேன். சரியான செருப்படி கொடுமா. ரெடி சீன் ஒன் டேக் ஒன் ஸ்டார்ட். கத்து பெரிய படிக்க 24 தானே? என்ன படிச்சிருக்க? நான் பிஏ படிச்சிருக்கேன்.
கிளாஸ் படிப்பியா? ஆமா, இது வேலை தேடணுமா இல்ல வேலையில இருக்கியா? நான் கப்பல் இன்ஜினியர். கப்பல் தான் மோகனாக்கு அடிக்கடி கப்பல் போயாலும் தமிழ் இருக்கு. இந்த கப்பல்ல போறிய அப்ப இந்த வாந்தி இந்தி பயம் அதெல்லாம் அது நிறைய பேர் போனது எனக்கு வந்தது இல்ல. எங்களை அரெஸ்ட் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, இப்ப ஏன் ஒரு மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறாரு? இவர் நிச்சயமா ஜெயில் சூப்பரன் தானா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அவருக்கு மூணு பொண்ணுங்க, ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்கு. அதனால யார பார்த்தாலும் இவ மாப்பிள்ளையா வந்துட மாட்டானா அப்படின்னு ஏங்குறாரு. அவ்வளவுதானே? சரி விடு அங்கிள். ஐயோ எனக்கு ரொம்ப பரந்த மனப்பான்மை சார். ஐயோ, உன் வாழ்க்கை சக்கரவாயா பொண்ணு, ஒரே நாள்ல என் மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நிச்சயிச்சா? ஏன் சார், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்ன 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 ஐயா, இந்த கற்பழிப்பு வழக்குல ரெண்டு கைதிங்க வராங்கன்னு போன் பண்ணல? அவங்க தான் சார் இவங்க. அவங்க தானே இதோட பெற்ற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு கிடைக்காது. அவன் அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். நீ நானும் ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஏய், அந்த பாபுங்கிறான நம்ம பார்த்தது கூட இல்ல, எப்படி கண்டுபிடிக்க போற? அது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல. ஏன்னா மட்ராஸுக்கு இருக்கிற மாதிரி 40 லட்சம் பேரா இருக்காங்க. கற்பழித்த கேஸ்ல 7 வருஷம் தண்டனை வாங்கின பாபு யாரும் கேட்டா இவனா சொல்லிட போறான். நீ கவலையப்படாது, நாளை காலையில நாம அவனை சந்திக்க போறோம். நாளை காலையிலயா? என்னமோ பேசி வச்சு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளவு நிச்சயமா சொல்றேன். பின்ன என்ன, இது நான் பாத்தடா ஜெயில நினைச்சியா? காலையில ஒரு பொது இடத்துக்கு எல்லாரையும் துறந்து விடுவாங்க. ஆமாமா, நாடி போடும். காலையில தான் திறந்து விடுவாங்களா? தேங்க்யூ சார். பாத்ரூம் சரியில்லை. எல்லா சண்டையில் நீயே ஜெயிச்சா அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுறா? சரி, அடிச்சுக்கோ. ஒரு பொண்ண பை என்ன அந்த சென்ட் கபலா உனக்கு அக்கவா தங்கச்சி? எனக்கு தாய் கூடமே சகோதரி வேண்டா. எல்லாருமே சகோதரி. ஒரு 8 பேர் தவிர இதெல்லாம் உனக்கு ஏன் அவனை தொடர்த்து அடிக்க என்ன தகராறு? விஷயத்த சொல்லுங்கடா. நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன் சார். சார், இவன் ஒரு பொண்ணை கருப்பாயிச்சான், அதுக்கு நான் காவல் காத்தேன். அதை பார்த்த ஒரு மூணாவது பொம்பளை போலீஸ கூப்பிட்டா. இப்ப அந்த பொம்பளை அவன் பை வாங்கணும்ன்ற சார், இது நியாயமா சார்? சார், விஷயம் இதான் சார். நான் இப்ப உள்ள இருக்கேன். இது காரணம் அந்த பொம்பளை தானே சார். அவளை பழி வாங்கலாமா வேண்டாமா சார்? பழி வாங்க கூடாது சார். சார் கூடாது. காட்டி கொடுத்த வச்சுமா விடலாமா சார்? என்னடா காட்டி கொடுத்தா? நீ செய்யலாம, காட்டி கொடுக்க கூடாதா? காட்டி கொடுத்தவங்களே பழி வாங்கி தாண்டாங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க அண்ணே? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, இதே மாதிரி நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நடந்திருக்கு. என்னையும் இப்படித்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். நான் இங்க தண்டனை அனுபவிக்கிறேன். பதிலுக்கு அவன் என் தம்பிங்க கிட்ட தண்டனை அனுபவிக்கிறான். உங்க தம்பி என்ன ஜெயில் வாரன் சார்? முட்டா, பெரிய ஹோட்டல் சொந்தக்காரங்களா நாங்க. விஸ்வநாதன் ஒருத்தன் நான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத பாத்துட்டான். கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். என் தம்பிங்க சும்மா விடல, என் வீட்டிலேயே ஒரு தனி ஜெயில் ஏற்படுத்தி அதுல அடைச்சி வச்சிருக்காங்க. தனி ஜெயிலா?
அது மட்டும் இல்ல அவ பொண்டாட்டிய கூட்டி வந்து அவ புருஷப்படுற சித்திரவதைகளை காட்டி அதை வெளியேற்ற சொன்னா அவ தாலியும் குங்குமமும் பறி போய்டும்னு பயமுறுத்திட்டாங்க இப்போ அந்த பொண்ணு வாய் திறந்து பேசவே மறந்துட்டா பாம்பு கடிச்சா கூட அம்மான்னு கத்த மாட்டா அம்மா எங்க உங்க தம்பிங்க இப்ப எங்க இருக்காங்க மகாபலிபுரம் போற வழியில ஹோட்டல் ஹைவியூ நடத்துறாங்க சும்மா ஊரே ஏமாத்துறதுக்கு தான் ஆனா உண்மையான தொழில் ஹைவேஸ்ல கொள்ளை அடிக்கிறதா பாவம் நீங்க தான் கலந்துக்க முடியாம இங்க மாட்டிட்டு இருக்கீங்க பெரோலுக்கு அப்ளை பண்றீங்க தம்பி நீ கவலைப்படாத சும்மா பழி வாங்கு பழிய வாங்கத்தான் போறேன் மீறல நாங்க கேஸ் விட்ரா பண்ணிக்கிறோம் அந்த பையனுங்களை விட்டுருங்க இதோ ரிலீஸ் ஆர்டர் எனக்கு போன் வந்தது அவங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க செய்யறது மடத்தலோ முட்டாட்டலோ நான்சென்ஸ் உன்னை கற்பழிக்க வந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன வேணாலும் ஆகட்டுமே ஐ டோன்ட் கேர் ஐ கேர் சார் நீங்களே சொல்லுங்க இந்த வழக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா மறுநாள் பத்திரிகையில் வரும்
ஒவ்வொருத்தரும் பத்திரிகை எடுத்து போய் பாத்ரூம்ல படிப்பா. அதுக்கப்புறம் எவன் சார் இந்த பொண்ணை கட்டிப்பா? கட்டி கட்டி போறா சார். இந்த மாதிரி பயந்து பயந்து சமூகத்துல உயிரை வெளியில விட்டுட்டா நாடே குட்டிச்சோரா போச்சு. நாட்டை பத்தி பேசறதுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சார் வயசாச்சு? இந்த பொண்ணை பத்தியே இந்த பொண்ணு பேசட்டும். This is a set of old people with rotten ideas, sir. Come here. நம்ம ஓல்ட் பீப்பிள் சார். உங்களை தான் சொல்றாங்க. ஒரு பெத்த தகப்ப தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகலன்னா அவ எப்படி துடிப்பான்னு உங்களுக்கு தெரியாத. அப்பா எனக்கு மூணு பொண்ணுங்க. அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி வராதான் நான் ஏங்கிட்டு இருக்கேன். நீ அப்பா சொல்றபடி கேளுமா? கெட்ட பேர் வாங்கிக்காத. ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. அந்த கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்க. எனக்கு என்னம்மா இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு பாக்குறியா? ஜெயிலுக்கு போயிருந்தேன். நீயே பயப்படுற, தப்பு ஒண்ணும் பண்ணலம்மா, சும்மா தமாஷா போயிட்டு வந்த. செல்வி, அங்க ஒருத்த ஒரு கதை சொன்னா ரொம்ப வேடிக்கா இருந்தது. ஆனா மாஸ்டர் முடி சொல்லாம விட்டான். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அந்த கதை உனக்கு சொல்ற, உன்னால முடி சொல்ல முடியுமா பாப்போம். இந்த சினிமா படங்கள்ல வர மாதிரி ஒரு திருட்டு கோஸ்ட். சர்க்கார ஏமாத்திட்டு சட்டத்தோட கண்ணுக்கு மண்ணை தூவி ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த சண்டால பசங்க ஒரு அப்பாவை பொண்ண கற்பழிக்க போறாங்க. இத பார்த்த ஒரு நல்லவ பொறுக்காம தடுக்க போற. ஏமா ஒரு மாதிரி ஆயிட்ட, இன்னும் கேளுமா? அந்த நல்லவ அவங்க மிரட்டலையும் மீறி அவங்களுக்கு எதிரா கோர்ட்ல சாட்சியம் சொல்லிட்டா. காட்டி கொடுத்துட்டானுங்க ஆத்திரத்துல அவனை கடத்திட்டு போய் அவனுக்குன்னே ஒரு ஜெயில உருவாக்கி அவனை இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை செய்யறாங்க. இது பரவாயில்லம்மா, இதை விட கொடுமைய கேடு. அவன் மனைவி அடிச்சுட்டு போய் அவன் நிலைமைய காட்டி இதை வெளியே சொன்னா உன் தாலி போடும் பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. அருவி மாறி பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அழிஞ்சு போன சித்திரம் ஆயிட்டா. சொல்லுமா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவங்க கதையை எப்படி முடிக்கலாம்? ஆபத்து வராம நான் பார்த்துக்கிறேன்.
காரை என் வயல நிறுத்திருக்க யாரு நீ? மிராண்டா அவன் வட இந்தியாவில பெரிய கொள்ளக்காரனாச்ச அவனதான் போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க அத நானே என்ன பத்தி கத்துக்கிட்ட ஒரு கதை போலீஸ் ஏமாத்துறதுக்கு நான் அடிக்கடி சாகரே பிழைக்கிறேன் இது எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் அது இருக்கட்டும் இப்ப கொள்ளையடிச்சதுல என் பங்கை கொடுத்துட்டு நகருங்க நாங்க கொள்ளையடிச்சாலும் உனக்கு என்ன பங்கு நீ என்ன எங்க பங்காளியா பங்காளி இல்லடா முதலாளி இந்த கொள்ளையடிக்க தொழில யார் எந்த மூலையில செஞ்சா கூட எனக்கு அப்ப கட்டி ஆகணும் இல்ல அவங்க சமாதிக்கு நாடு குடிச்சிடுவா இந்த மிராண்டா என்ன மிராண்டா யார மிரட்டி பாக்குற டேய் இவங்கிட்ட போயிடா பேச்ச வாங்க Excuse me. Yes.
இந்த மாசம் 31ஆம் தேதி உங்க டான்ஸ் ரூம் எனக்கு தேவைப்படுது. எங்க பாஸ்ஓட பிறந்தநாளை கொண்டாட போறோம். இஸ் இட் அவேலபிள்? ஜஸ்ட் a minute. ப்ளீஸ் செக் அப். சாரி சார், நாட் அவேலபிள். எங்க பாஸ் பிறந்தது 31ஆம் தேதியில தான். உங்களுக்காக வேற தேதியில அவர் பிறக்க முடியுமா? பை தி வே, இந்த ஹோட்டல் என்ன விலை? வாட்? ஹோட்டல் என்ன விலை? ஆஹா, கொஞ்சம் இருங்க, அண்ணனை கேட்டு சொல்றேன். விலை தெரியாம ஏமன் வேலை பாக்குறேன். சிவா, அண்ணன் டாலிங் அனுப்பு. போங்க, அவர்தான் எங்க அண்ணன். ஓ, ஹலோ மிஸ்டர் அண்ணன், ஹவ் ஆர் யூ? இந்த ஹோட்டல விலை கேட்டியா? ஏ ஹோட்டல விலை கேட்டியா? எங்க முதலாளிக்காக கேட்டேன். எங்க முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த சில்ட்ர செலவு 50 லட்சம் வரைக்கும் நானே செலவு பண்ணலாம். எப்படி பிளாங்க் செக் இப்ப வாங்கிக்கிறீங்களா? உங்க முதலாளி அவ்வளவு பெரிய பணக்காரரா? சூப்பர் சூப்பர். அவர்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க கையில இருக்கிற ரேகையே அழிஞ்சு போயிடும். இப்பவே அழிஞ்சு போயிருக்கையே. மிஸ்டர், உங்க முதலாளி பேரை தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் சொல்றேன். அவருடைய பேரு மிஸ்டர் மிராண்டா. மிராண்டா செக்ரட்டரியா? அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவரை ஒரு தடவையாவது பார்க்கும்போது துடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். நான் மிராண்டாவோட பரம ரசிகன் சார். ஏது போற போக்குல அகில இந்திய மிராண்டா ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருவீங்க போல் இருக்கு. வாங்க வாங்க. உட்காருங்க. அவர் தகுதிக்கு இந்த ஹோட்டல் வெறும் பிளாட்ஃபார்ம் மாதிரி சார். உங்களை மாதிரி விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு எங்க வீட்டுல வசந்த மாளிகையே கட்டி வச்சிருக்கோம் சார். அவருடைய பிறந்த நாளை நாங்களே பிரமாதமா கொண்டாடுறோம் சார். ப்ளீஸ் ஒரு பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுங்க சார். ஓகே மிஸ்டர் மிராண்டா, உங்க வீட்டிலே பிறந்த நாளை கொண்டாடுவார். மிஸ்டர் மிராண்டா வேறு வராண்டா, உங்கொத்தம் அவண்டா எதிரி எவண்டா, வில்லாதி வில்லனை வெல்லு வாண்டா, சொல்லாத பாடங்கள் சொல்லு வாண்டா, வில்லாதி வில்லனை வெல்லு வாண்டா, சொல்லாத பாடங்கள் சொல்லு வாண்டா. ஆனாலும் நாம் பாடும் தேசம்தான் ஐசிரியா. காடு நடுங்கும் சாது மிராண்டா, நாடு நடுங்கும் நானும் எழுந்தா. அஞ்சாத நெஞ்சுண்டு கெஞ்சாத கண்ணுண்டு எங்கேயும் பேருண்டு என் நாட்டம் யாருண்டு. மிஸ்டர் மிராண்டா ரஷ்மி தேவி நேரு வராண்டா, கொத்த மகண்டா எதிரிய வந்தா, இல்லாது வில்லனை வெல்லு வாண்டா, சொல்லாத பாடங்கள் சொல்லு வாண்டா.
நம்ம மிராண்டா பெரிய கொள்ளக்காரன் மட்டுமல்ல நம்மள மாதிரி மத்த கொள்ளக்காரனுடைய கஷ்டம் தெரிஞ்சவன் முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவன் இதை கட்டி 10 வருஷம் ஆச்சு சலவுக்கள் எல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வந்தேன் என்ன பாக்குறீங்க இந்த சிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு காம் என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற இல்ல அப்படியே வீட்டு சுத்தி வரும்போது என் தங்கச்சி செல்வியா பார்த்த அனாதையா பிச்சைக்கட மாதிரி தனியா உட்காந்துருக்கா என்ன புரிஞ்சுக்கல ஒண்ணு பண்ற நான் இங்க வந்திருக்க மாதிரி விஷயத்துல அவ புருஷன் எப்படியோ காப்பாத்துறதுன்னு எழுதி தரேன் அவகிட்ட கொடுத்துருங்க ஓகே பென் என்ன விஜய்
எந்த காரியத்துக்கு யார் அனுப்புனே? இந்த ஆள் செல்வி கிட்ட லெட்டர் கொடுக்கறதே அந்த பிரகாஷ் பாத்துட்டான். பாவம் தங்கச்சிக்கு இனிமே என்ன ஆபத்து வருமோ? விஜய் அவசரப்படாத, நீ போனா காரியம் கேட்டு நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். எங்க அந்த கடதாசி? சொல்ல மாட்டா, அவதான் பேச மாட்டாளா? லெட்டர் கொடு. கொடுக்க மாட்டே. பிரகாஷ் லெட்டரை தூள் தூளா கிழிச்சிருக்கா. கைய புடிச்சிருத்து படுக்கை பிடித்தானா? பிராண்ட ஆளுங்க பூரா தமிழ கேஸ் போல இருக்கு. விஜய் விஜய் உன் செல்வி ரொம்ப புத்தாளிப்பா, நிலைமையை மாத்தி சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டா. என்ன நான் ரகசியமா லெட்டர் கொடுத்ததை எவன்டா பார்த்தது? விட்ட மாட்டான். இருட்டும் ஐயா பெரியவர கொஞ்சம் கூட வரீங்களா? எங்க இல்ல வாங்க, உங்களுக்கு தனி ரூம் போட்டுருக்கு, வாங்க எடுத்துங்க, தாராளமா குடிக்கலாங்க. வாங்க வாங்க, நீங்க இதாங்க ஸ்பெஷல் ரூம், உள்ள போய் சாப்பா போட்டுங்க. டாக்டர் அப்புறம் லெட்டர் போடுறேன், உள்ள போய் அப்புறம் லைட் போட்டுங்க. என்னடா ரூம் இது, எப்படி திரும்பினாலும் இடிக்குது. நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், தின்னுகிட்டே இருக்கிறேன். சொத்தான் பாரு, எங்க அப்பனு ஒழுங்கா இருந்தா இப்ப வெண்ண தடவை அளவு கொண்டு விட்டுட்டேன் ரொட்டிக்கு. நீ என்ன மிராண்டா பேரை சொல்லி தின்னே தீர்த்துடலாம்னு பிளானா? உங்க அப்ப என்ன பெரிய ஒழுங்கா பாரு, குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆம்பளை குடிச்சு கும்மாள அடிப்பான். எங்க அம்மா பொம்பளை தின்னுகிட்டே இருப்பான். வலிக்குன்னு கேளு, அத விடு. என்ன வேப்பல அடிக்க சொல்லி ஒட்டும் கொண்டாந்து வெட்டியா உட்கார வச்சிருக்காங்க. நான் ஒரு பிளான் இருக்குமா? என்ன பிளான்? ராமோன் கோஷ்டிக்கு எக்கச்சக்கமா சொத்து இருக்குல்ல, அத என்ன பண்ணலாம்? உன் மூலமா அதை குறைக்கலாம்னு பிளான். எப்படியாவது பேப்பர் திட்டு குடுத்துருவாங்களா? எல்லாம் குடுப்பாங்க, சும்மா அலையாத. இத கொஞ்சம் குறைச்சிக்க. என்னத்த குறைக்க சொல்ற? குடு பாரு, வா ஜூல திங்கிற மாதிரி. என்னது கண்ணு ஒரு மாதிரியா சொருவுது? அட பாவி, என்ன பொறுத்த வரைக்கும் Thank you.
நமக்கு தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் டாமே மிஸ்டர் மிராண்டா இப்படி ஒரு வியாதி இருந்தா அவர் என்ன செய்வார் பாவம் மிஸ்டர் மிராண்டா அவர் எங்களுக்காக மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ஓ தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தீரணும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நார்மல் ஆக்ட் பண்ணடா இப்போ அப்படி அடிக்கிறிய சிரிக்காத எப்படி உங்க கிளை மாட்டிக்கிட்ட ஏதோ சில்வர் சத்தத்துக்காக தான் போய் பார்த்தேன் ரெண்டு தடி அம்மளே வாயிலே குட்டானுங்க அம்மா எங்க போறோம் தனியா போறதா பொம்பளையோட போடுறா இன்னர் முடிஞ்சதும் நம்ம வியாபாரத்தை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசுவோமே ஓய் ஓய் ஓலா த்ரேபியன் த்ரேபியன் பேசிடாம் யோரிகோ ஓல மச்சே யோரிகோ சீகாமா பையன் இல்ல நான் எங்கம்மா பையன் சீகாமா பையன் கொலாம்பி சீகாய் என்ன சாவி மோனாகி மொகாச்சா மோனாகோ பாதம் மச்சே நா பாதா மோனாகோ மொகாச்சா மிஸ்டர் மிராண்டா ஏன் இப்படி இவரை சாப்பிட வச்சீங்க எதுக்காக இந்த தண்டனை சார் நேத்து நான் உங்க வீட்டுல பூனை மாதிரி சுத்தி வந்தேன் இல்லையா அதுக்காக இப்படி பூனை மாதிரியே சாப்பிட வச்சிட்டார் சார் பனிஷ்மெண்ட் மிராண்டா ஸ்டைல் மிஸ்டர் மிராண்டா யூ ஆர் ஏ டஃப் கை நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே இடத்த ஓடுதுன்னு நினைக்கிறேன் இருக்கோ இருக்கோ ஏன்னா எங்க அப்பா பெரிய ஷோக்காளி அடிக்கடி வெளியூர் தான் போயிட்டு இருந்தாங்க எதுக்காக நான் சொல்றேன்னா இங்கேயும் தவறு செய்யறவங்கள இது மாதிரிதான் நாங்க தண்டிப்போம் நோ நோ இது என்னுடைய தனி பாடு இந்த தம் வேற யாருக்கும் வராது மிஸ்டர் ராம்மோகன் தண்டிக்கிறதுல பேர் வாங்கினவன் இந்த மிராண்டா மிஸ்டர் மிராண்டா தண்டிக்கிறதுல இந்த ராம்மோகன் பிரதர்ஸ் உங்களுக்கு இழைச்சவங்க இல்ல சும்மா வெறும் வாயால சொன்ன எப்படி நம்புறது நேர்ல பார்த்தா நம்புவீங்கல்ல நேர்ல பார்த்தா ஒருவேளை நம்பலாம் சாப்பிட்டு பார்க்கலாமா முதல்ல பார்ப்போம் அப்புறம் சாப்பிடும் ஓகே எங்க பத்தி தகவலை வெளியே சொல்ல முயற்சி பண்ணலாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு புரிந்த தண்டனை தான் இது இந்த பொண்ணை எப்படி விட்டுருக்கீங்க இவ்வளவு எங்க கிட்ட வேற பத்து பொண்ணுதான் நாங்களே கொள்ளக்காரங்க எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன மூக்குத்தியை தேட பார்த்தா அதனாலதான் அந்த தண்டனை செல்வியோட கூட பிறந்த அண்ணாய்
இதுதான் உங்க பிரைவேட் ஜெயில் யார்கிட்ட அவன் வேலை காட்டுறான் என் தங்கச்சி புருஷனுக்கு நீங்க என்னென்ன கொடுமை எல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும் நீங்க எப்படி என் தங்கச்சி புருஷன் நாய் மாதிரி நடத்துறீங்களோ அதே மாதிரி நீங்களும் தண்ணியை நக்கி நக்கி குடிக்கணும்னு அதை பார்த்து பார்த்து ரசிக்கணும் கமான் கமான் மிஸ்டர் விஜய் அவசரப்படாத விஜய் நான் ஒருத்த வந்திருக்கேனே உனக்கு உன் தங்கச்சி உயிரோட வேண்டாம் துப்பாக்கிய கீழே போடு குட் Come here. Yeah.
எல்லாருக்கும் பாலை ஊத்துங்க நெக்கி நெக்கி சாப்பிட்டுட்டு நாய் மாதிரி குடி கண்ணு குடி எறும்பாடு குடுறா டேய் குடுறா குடி டேய் முறைக்க வேண்டாம் இவன் முறைச்சா தல்ல ஊத்து தலையில ஊத்துவா குடிடா குணி நீ என்ன முறைக்கிற குணிடா நம்ம அம்மையடா என்னடா தடியா जन्म से पाव इत जन्म अनुभविकन यार तपिक मुड़िया पूवागी कायान सिंहांजनी किणिये एन्नंदरी सुंदरिये